சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க சென்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உலக வர்த்தக நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் ராபர்ட்டோ அசுவிட்டோவை சந்தித்து பேசினார். வர்த்தக நடைமுறைகளில் எழுந்துள்ள பல்வேறு சவால்கள் குறித்து அப்போது பியூஷ் கோயல் எடுத்துரைத்தார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பன்முனை வர்த்தக திட்டத்தில் ஏற்படும் சவால்கள் குறித்து உலக வர்த்தக அமைப்பின் தலைமை இயக்குநருடன் தாம் விவாதித்ததாகவும் வெளிப்படையான வர்த்தகம் பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய பாரபட்சமற்ற வர்த்தக நடைமுறைகள் குறித்து பேச்சு நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஆணையர் பில் ஹோகனையும் பியூஷ் கோயல் சந்தித்து இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பரஸ்பர பலன்கள் ஏற்படும் வகையில் வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். மேலும் தென்னாப்பிரிக்காவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் இப்ராஹிம் பட்டேலையும் பியூஷ் கோயல் சந்தித்து இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக முதலீடுகளை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.